உலகையே அச்சுறுத்தி வரும் கோவிட் தொற்றால் இந்தியாவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை எண்ணூற்று எழுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது நாடு முழுவதும் இந்த தொற்று பாதிப்பிற்கு இருபது பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்தி ஆறு பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நேற்று மேலும் ஆறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலத்தில் பாதிப்புக்குள்ளானோர் எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது பாதிக்கப்பட்ட ஆறு பேரில் ஐந்து பேர் மும்பையை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் நாக்பூரை சேர்ந்தவர் என்றும் மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர் கர்நாடகாவில் ஐம்பத்தி ஐந்து பேரும் தெலுங்கானா மற்றும் ராஜஸ்தானில் தலா நாற்பத்தி எட்டு பேரும் குஜராத் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலா நாற்பத்தி ஐந்து பேரும் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கேரளாவில் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி ஒன்பது வயது நபர் ஒருவர் இன்று உயிரிழந்தார் எர்ணாகுளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் ஏற்கனவே இருதய நோய் மற்றும் உயர் ரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்தனா் இதற்கிடையே கோவிட் தொற்று பரிசோதனைக்காக பதினைந்து தனியார் ஆய்வகங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் கூறியுள்ளது இது தவிர நூற்றி இருபத்தி ஒரு அரசு ஆய்வகங்களில் கோவிட் தொற்று தொடர்பான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாகவும் அந்த கவுன்சில் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது இவற்றின் மூலம் ஒரு நாளைக்கு பனிரெண்டாயிரம் பேரின் மாதிரிகளை பரிசோதனை செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது